நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய மக்களை தொழில் அடிப்படையில ஐந்து பிரிவுகளா பிரிச்சாங்க. பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் மற்றும் தலித்கள். இததான் நாம ஜாதின்னு சொல்றோம். இந்த ஜாதிகளுக்குள்ள பல பாகுபாடுகள், வேற்றுமைகள், ஏற்ற தாழ்வுகள் அப்படின்னு பல விஷயங்கள் இன்னைக்கும் நம்மளோட சமுதாயத்துல இருக்கு. கீழ் ஜாதியினர் ஒடுக்கப்படுவதும் துன்பப்படுத்தப்படுவதும், ஆணவ கொலைகள், ஜாதி வன்கொடுமை, இப்படி அடுக்கிட்டே போலாம். நம்மளுடைய கைகள்ல இருக்கிற ஐந்து விரல்களும் ஒன்று மற்றொன்றை போல இல்ல. பல வித்தியாசங்கள், வேற்றுமைகள் இருந்தாலும் இந்த ஐந்து விரல்களும் ஒன்னு சேர்ந்தாதான் நம்மளுடைய கைக்கு பலம். அது போல இந்த ஐந்து ஜாதி மக்களும் ஒன்னு சேர்ந்தாதான் நம்மளுடைய சமுதாயத்துக்கு பலம். ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு மகாகவி ஒரு சின்ன குழந்தைக்கே ஜாதிகள் இல்ல அப்படிங்கிற விஷயத்த உட்புகுத்தணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. சமுதாயம் மாறல 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 அப்படின்னு பேசுற நாம என்னைக்காவது நம்ம மாறி இருக்கிறோமா? மாற்றம் என்பது நம்ம கிட்ட இருந்துதாங்க ஆரம்பிக்கணும். நாம ஒவ்வொருவரும் அப்படி மாறும்போது ஒரு நாள் நம்மளுடைய சமுதாயம் கண்டிப்பா மாறும். இன்னைக்கு மார்ச் 1 பாகுபாடுகள் ஒழிப்பு தினம். இன்னைக்கு நாம ஒவ்வொருத்தரும் ஒரு முடிவெடுப்போம். ஜாதிய ஒழிச்சு மனிதனை மனிதனா மதிக்க கத்துக்குவோம். எல்லாருடைய உடம்புலையும் ஓடுவது ஒரே ரத்தம் தாங்க. அதனால வேற்றுமையில ஒற்றுமை காண்போம். பாரதி கண்ட கனவு நனவாக உறுதிமொழி எடுப்போம். வாழ்க பாரதம், வளர்க அதன் புகழ். இந்த மாதிரி பதிவுகளுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிய சேனல் மோட்டிவேஷனல் வாய்ஸ் ஹெப்சி. அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.